மூவியோட ஓப்பனிங்ல ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஓவர்ல ஆட்டுறாங்க. நம்ம முன்னோர்கள் காலத்துல கடவுள் இந்த உலகத்துல நடமாடியிருக்காரு, சாகாவரம் பெற்றவங்க இருந்திருக்காங்க. அத்தீனா வார்ஃபரண்ட் விஸ்டமான காடஸ் ஆயிருந்தவ, இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்க, இந்த உலகத்தை காப்பாத்தணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தைரியமான வீரர்கள் அனைவரும் அவளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வார்னஸ் காஸ்மோவை கத்துக்கிட்டாங்க, நட்சத்திரங்களோட சக்தியை நான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சாகணும்னு நினைச்சவங்களுக்கு பெரிய விஷயங்கள் எல்லாம் நடந்தது. காலங்கள் போக போக கடவுள்கள் மறைஞ்சு போனாங்க, கடவுள்கள் கற்பனைகளாக மாறினாங்க. சரியா 18 வருஷங்களுக்கு அப்புறம் அத்தேனா எந்த ஒரு உறவும் எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்லாம இந்த உலகத்துல குழந்தையா பிறந்தாங்க. ஒரு வீரன் அவளை கோல்டு ஆர்மர்ல வச்சு பாதுகாத்தான், அவனோட உயிரை கொடுத்து அவளை காப்பாத்தினான். இந்த உலகத்தை என் காப்பாத்தணும்னு நினைச்சான். அப்போதான் நான் அவளை கண்டுபிடிச்சேன், அவனோட கைகள் தான் அவள் இருந்தா. கடவுள்களோட சக்தியில பிறந்த ஒரு பொண்ணு. அதிலிருந்து தொடர்ந்து நான் புது வீரர்களை தேட ஆரம்பிச்சேன். அதோட மூவி டைட்டில் போடுறாங்க. அப்படியே இந்த படத்தோட ஹீரோவோட ஃபேஸை காட்டுறாங்க. ஒரு பொண்ணோட வாய்ஸ் ஓவரில், நாம் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி தான் சண்டை போடுறோம், அதே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டியும் சண்டை போடலாம். அப்படியே நம்ம ஹீரோவோட சின்ன வயசில் காட்டுறாங்க. அவனும் அவங்க அக்காவும் ஃபைட் பண்ணி ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க. பண்ணுற ஃபைட் எல்லாத்துலேயுமே அவன் தோத்துட்டே இருக்கான். அவங்க அக்கா, நீ தோத்துட்டு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அவன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவங்க அக்கா, அப்போ நீ குவட் பண்ணுறத கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவனும் அவங்க அக்காவும் ஃபைட் பண்ணி ட்ரைனிங் பண்ணிக்கிறிக்கும் போது அவங்க அக்காவோட கழுத்தில் இருக்கக்கூடிய லாக்கெட்டை இவன் தொட்டுடுறான். சீன் மாறுது. அவங்க அக்கா அவனை கூட்டிகிட்டு போய் ஒரு டோர் பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு, என்ன நடந்தாலும் வெளியே வர மாட்டேன், நீ ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு கேட்க, அவங்க அக்காவை யாரோ அடிச்சு இழுத்துட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே ப்ரெசண்டில், டேய் குட்டி பையா அடுத்தது நீ தான் அப்படின்னு யாரோ வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவன் ஒரு பாக்ஸிங் கிளப்ல இருக்கான், அவனும் ரிங்கில் ஃபைட் பண்ணுறதுக்கு இறங்குறான். ஆனால் அவனை ஒரு அடி விட அடிக்க மாட்டேங்கிறான். ஆஃப்னண்ட் அடிக்கிற அடியிலிருந்தெல்லாம் சும்மா மிரட்டலாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அந்த கிளப்போட ஓனர் மேலுக்கு இருந்து, டே என்னடா டான்ஸ் பண்ணிக்கிறீங்க, சண்டை போடுறா அப்படின்னு பீடி பிடிச்சிட்டு சொல்கிறான். அப்படி நம்ம ஹீரோ அந்த ரிங்கில் இருந்துட்டு அவனோட வாயில் இருக்கக்கூடிய பீடியை காலால் தட்டி விடுறான். அப்படியே சூடான அவன் அவனும் ரிங்குக்கு குதிச்சு நம்ம ஹீரோவோட முதல்ல ஃபைட் பண்ணிக்கிறந்த மூஞ்சில் ஒரு எட்டி உதவ வச்சுட்டு நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்ணுறான். ஹீரோ செம்மி அடி வாங்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவை தூக்கி அடிக்கும் போது அவனோட முதுகிலிருந்து ஒரு ப்ளூ கலர்ல லைட்னிங் விங்ஸ் வருது. அதோட பவரால ரெண்டு பேரும் ரெண்டு பக்கத்துல தூக்கி எறியப்படுறாங்க. பாத்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. அதை மேலுக்கு இருந்தும் ஒருத்தன் நோட் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேர்லயும் அவன் எழும்பி, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பின்னால் எழுந்து வந்து அவனுக்கு ஒரு 4-5 அடி அடிச்சு படுகை போட்டுட்டு ரிங்ல இருந்து வெளியே குதிச்சு ஓடி வரான். வந்து அவனோட பேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிறீங்க போது ஒருத்தன் வந்து, நான் உன்னோட கொஞ்சம் கதைக்கணும், உன்னோட கதைக்கணும்னு ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணிக்கிறாரு, அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணுமெண்டு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அவரு கூட போறாரு. நான் முதல்ல சொன்னேன் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணும்போது ஒருத்தர் மேலுக்கு இருந்து கவனிச்சுட்டு இருந்தாண்டு, அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கதைக்காரு. அப்படியே காட்டுறாங்க, நம்ம ஹீரோ அந்த கிளப்போட இருந்திருப்பான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோட ஃபைட் பண்ண அவன் யாருக்கோ கோல் பண்ணி சொல்றான், காஸ்மோவை சேர்ந்த ஒரு புதுவாளை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட அந்த அழுக்க ஆச்சுக்கிருக்கான், நீ பண்ண ஒரு சின்ன ஷோவால எல்லாரும் அப்செட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் தேவையில்ல அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், அதான் பிரச்சனை உன்ன தேடி வந்துடுச்சு, குராட அவங்க ஆட்களோட கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரப்போறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கேட்காங்க, அது யாரு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, அதான் என்னோட எக்ஸ் ஒய்ஃப், அவங்களோட பிரைவேட் ஆர்மிக்காக ஸ்பெஷல் ஸ்கில் உள்ள ஆட்களை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல மேலுக்கு ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அப்படியே ரெண்டு இரும்பு மனுஷனை கீழே குதிக்கானுங்க. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்களோட போறாங்க. அந்த இரும்பு மனுஷனை தடுத்து நிறுத்துறதுக்காக நின்ற ஆளை அந்த இரும்பு மனுஷனுங்க அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை திறத்துட்டு வராங்க. திறத்துட்டு வரும்போது அந்த ஆளோட அசிஸ்டன்ட் ஒரு ஆள் நின்று ஸ்னைப்பரை வச்சு ஸ்பெஷல் புல்லட்ஸால அந்த இரும்பு மனுஷனுங்களை சர மாதிரியா சொல்றான். அந்த இரும்பு மனுஷனுங்க தெரிச்சு போய் விழுறாங்க. ஆனா அவனுங்களுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அப்படி அவங்க மூணு பேரும் போய் ஒரு கார்ல ஏறி மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்கள திறத்திட்டு ஒரு ஷிப்பில் மேலுக்கு இருந்தாக்கள் ஷூட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போய் ஒரு டனல் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போய் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நான் ஒரு அடி வீடு எடுத்து வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஆளோட அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோவோட காலத்தில் ஷாக் கொடுத்து அவனை இழுத்துட்டு போகிறாங்க. அப்படி நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து எழும்புறான். அவன் ஒரு ஃப்ளைட்டில் ஏறியான். அதை கொண்டு போய் ஒரு கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் போய் லேர்ன் பண்ணுறாங்க. அதான் அந்த ஆளோட வீடு. அங்கே போய் அந்த ஆள் சொல்கிறான், என்னோடய பேர் தான் ஏல்மன், நான் ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கான காரணம் உனக்கு அத்தேனாவை தெரியுமா, அவங்க தான் காட் ஆஃப் வார், அவங்க திரும்பவும் இந்த உலகத்துக்கு ஹியூமன் வடிவத்தில் வந்திருக்காங்கன்னு நம்புவியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவுக்கு பின்னாலிருந்து ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. அந்த பொண்ணு ஹீரோ ஏல்மன் அவங்க மூணு பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிறாங்க.
அப்படி ஏழு மணி அவங்களுக்கு முக்கியமான ஒரு கால் வந்திருக்கேன் எழுந்து போக நம்ம ஹீரோ ஹீரோயின் கதைச்சிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோயினோட பவர் வெளியாது, அவங்களோட காஸ்மா வெளியாது. வெளியாகும் போது அந்த இடம் ஃபுல்லாக அதிர்றது. அவங்க இருக்கிற இடத்த அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட கூடாதுண்டு அந்த வீட்டை சுற்றி ஆட்டோமேட்டிக்காக வார மாதிரி ஒரு ஷீல்டு ஒன்று உருவாக்கி வச்சுருப்பான் நம்ம ஹெல்மன். அப்படியே ஹெல்மன் வந்து அவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பழைய நிலைமையை கொண்டு வராங்க. அப்படியே நம்ம ஹீரோ இதெல்லாம் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண அந்த ரிங்கில் வந்து ஹெல்மனோட எக்ஸ் ஒய்ஃபும் அவங்களோட அசிஸ்டனும் அந்த இடத்த சர்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஹெல்மனோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்க அசிஸ்டன் கிட்ட கேட்காங்க, இந்த காஸ்மோ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, இட்ஸ் எ லெஜண்ட் அப்படின்னு சொல்ல அந்த ஹெல்மனோட எக்ஸ் ஒய்ஃப் அந்த கிளப்போட ஓனர்கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. அந்த டீலுக்கு அவன் ஃப்ரீயாகவே பண்ணித்தரன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினோட பீச் ஓரத்தில் இருந்து கதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்காங்க, நானோட பாடிகார்டாக இருக்கிறத நீ விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்காக நீ ஒன்றும் பெகசஸ் நைட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே நம்ம ஹீரோயினும் சிரிக்காங்க. அப்புறம் நம்ம குராடோட பில்டிங்கை காட்டுறாங்க. அவள் காஸ்மோ இல்லை, யாரோடைய உடம்புல இருக்கக்கூடிய காஸ்மோ எல்லாம் அவளோட கைகளுக்கு உறிஞ்செடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ பெகசஸ் நைட் ஆகிறதுக்காக வேண்டி ட்ரெயினிங்க்காக ஃப்ளைட்டில் ஏறும்போது நம்ம ஹீரோயின் பின்னால் ஓடி வந்து ஒரு பேக்கில் லஞ்ச் கொடுக்காங்க. அப்படியே அவனும் அதை வாங்கிட்டு ஃப்ளைட்டில் ஏறி போயிட்டு இருக்கான். அப்படியே ஹெல்மனோட அசிஸ்டன்ட் அவனை ஃப்ளைட்டில் ஏற்றிட்டு போய் ஒரு பீச் ஓரத்தில் கொண்டு போய் விடுறாங்க. கொண்டு போய் விட்டு சொல்கிறாங்க, நீ அந்த மலையில் ஏறி போகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு அந்த மலையில் ஏறுறாங்க. ஏறும்போது நம்ம ஹீரோயின் கொடுத்த சாப்பாடு பை கூட கீழே விழுந்துடுது. அப்படி அவன் கஷ்டப்பட்டு மேலே ஏறினதும் சில்வர் மாஸ்க் போட்டு ஒரு லேடியாக அவங்க மேலே இருக்காங்க. அவங்களோட பேர் தான் மெரின். அவங்க தான் பெக்சஸ் நைட்டுக்கு ட்ரைனிங் கொடுக்குறவங்க. அப்படியே நம்ம ஹீரோ மெரின்கிட்ட கேட்காங்க, இங்கே ட்ரைனிங் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, நான் நைட்ஸுக்கு மட்டும்தான் ட்ரைனிங் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு லாக்கெட் எடுத்து ஏதோ பெகசஸ் நைட்டுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அதை மேரின் நம்பாமல் சொல்கிறாங்க, இப்படி லாக்கெட் போட்டுட்டு நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இதுக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்க அவங்க கூட்டிகிட்டு போய் ஒரு கல் எடுத்து வச்சு இது உன்ட கையால் உடச்சி காட்டு, நான் உடனே ஒன்று என்னோடய ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோட கை தான் வலிக்குதே தவிர அந்த கல் உடைய மாட்டேங்குது. அப்புறம் அந்த மேரின் அந்த கல் எடுத்து கையால் நெசுக்கி தூளாக்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ கேட்காங்க, ஒருவேளை நான் பெகசஸ் நைட் இல்லையோ அப்படின்னு கேட்க அந்த மேரின்னு சொல்கிறாங்க, இல்லை உன்னால் பெக்சஸ் நைட் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் குராடோட பில்டிங்கை காட்டுறாங்க. அந்த கிளப்போட ஓனர் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அவனோட பேர் தான் கேஷியவர்ஸ். அவனை இவங்க இரும்பு மனுஷனாக மாற்றிட்டாங்க. அப்படி அவனை நம்ம ஹீரோக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்கில் ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் மேரினும் ஃபைட் பண்ணி ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தான் பாக்ஸிங் கிளப்பில் ஒரே ஃபைட் பண்ணும்போது தப்பிச்சுட்டே இருப்பானே, அதே மாதிரி இங்கேயும் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் மெரின் அவங்களோட காஸ்மோவால் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறாங்க. அது டிரெக்டாக இல்லை, சும்மா சைட்டால் தான் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்களோட காஸ்மோ டிரெக்டாக போய் நம்ம ஹீரோவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கல்லில் படுது. அந்த கல் சும்மா சுக்குநூறாக உடஞ்சி போகுது. அப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களோட காஸ்மோ வெளியாகுது. அவங்களுக்கு ஒரு எல்யூஷன் மாதிரி வருது. அவங்க அத்தையனாக மாறுறாங்க. மாறினதும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க அழிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் மாட்டிப்படுறாங்க. அப்படி ஒரு எல்யூஷன் வருது. அப்படி ஹெல்மன் வந்து இப்படி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள பழைய நிலைமை கொண்டு வராங்க. அப்புறம் நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்கில் ஆட்டுறாங்க. ஹீரோ செம்மையாக அடி வாங்கிட்டே இருக்கான். அப்போது நம்ம மெரங் அவனுக்கிட்ட சொல்கிறான், உன்னோட பாடி தான் இங்கே இருக்கு, உன்னோட மைண்ட் வேற எங்கேயோ இருக்குது. அப்படியே நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் மெரினும் கதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, என்னோடய சிஸ்டரை கண்டுபிடிக்கணும்னு அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க, எப்போவும் ஒரு நைட் அவனோட பர்பஸை தப்பாக புரிஞ்சிக்க மாட்டான், உன்னோட பாஸ்டில் பெயின் இருந்ததுன்னு தெரியும், ஆனால் அவெல்லாம் தண்ணி நான் வெளியே வரணும், அப்போது அவனோட ஆர்மர் ஒன்று அக்செப்ட் பண்ணிக்கும், இதைத்தான் அவனோட சிஸ்டர் கூட விரும்புவாங்க. அப்படியே மார்னிங் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஓரளவு நல்லாவே ட்ரைனிங் பண்ணுறோம். அவனுக்கு திரும்ப ஒரு கல்லை வச்சு இதை உடச்சி காட்டு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை ஒரடியிலே உடச்சிடுறான். ஹெல்மனோட முதல் அசிஸ்டன்ட் இருந்திருப்பான் பார்த்தீங்களா, அந்த இரும்பு மனுஷனுக்கு அடிச்சிருப்பாங்க. அவனை கூட்டிகிட்டு போய் குராடோட ஆட்கள் சங்கிலியால் கட்டி வச்சுருக்காங்க. குராடோட அசிஸ்டன்ட் வந்து அந்த பொண்ணு எங்கே இருக்கு அந்த செல்லிடு அப்படின்னு சொல்லி அவனோட டெலிஷனில் ஒரு பெரிய பூரான் வார மாதிரி காட்டி அவனை மிரட்டிட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவோட ட்ரைனிங்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அவங்க ஒரு பெரிய கல்லை கொடுக்காங்க, அவங்க இதை உடச்சி காட்டுன்னு. அப்போ நம்ம ஹீரோ தயங்கிட்டே அந்த கல் கடிக்கிறதுக்கு கையை கிட்ட கொண்டு போகும்போதே அந்த கல் சுக்குன்னு அடைஞ்சிடுது. அப்படியே நம்ம ஹீரோட கழுத்தில் இருக்கக்கூட லாக்கெட் கீழே விழுந்து அது ஒரு பாக்ஸ் மாதிரி உருவெடுத்து ஹீரோவோட ஆர்மரை ஹீரோக்கு கொடுக்குது.
அப்படியே நம்ம ஹீரோக்கு ஒரு விஷன் மாதிரி வருது. அதுல அவங்க அக்காவை அடிச்சு இழுத்துட்டு போற ஒரு கும்பல்ல எல்மன் கூட இருந்திருப்பான். இதுல எல்மன் சம்பந்தப்பட்டிருக்கான். அப்படி நான் அந்த இடத்த விட்டு போகும்போது மெரின் அவனை தடுக்கான். தடுத்து உன்னோட ட்ரைனிங் இன்னும் முடியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் மெரினும் ஃபைட் பண்றாங்க. அப்போ மெரின் ஹீரோ ஒரு இடத்த தள்ளி உன்னோட மைண்டும் ஹார்ட்டும் கிளியர் ஆயிடலன்னா உன்னோட ஆர்மர் ரிஜெக்ட் பண்ணிடும், நீ பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ எனக்கு இந்த ஆர்மர் எல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லு ஃப்ளைட்டில் எல்மனோட வீட்டு வந்து எல்மனோட பேரை சொல்லி கத்திட்டே இருப்பான். அவனை சமாதானப்படுத்த வந்து அவனோட அசிஸ்டனுக்கு அவனோட காஸ்மாவை வச்சு அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவனை தடுத்து பைக்கில் ஏற்றி நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போது அவனோட அசிஸ்டன்ட் சொல்கிறான், உங்களுக்கு ரூல்ஸ் என்னென்னு தெரியும், நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு செல்ல அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போய் ஒரு இடத்துல பைக் அனுப்பட்டி இறங்கி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, ஹெல்மனும் கூட தான் கொராடோட சேர்ந்து என்னோட சிஸ்டரை கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவர் எனக்காக தான் அப்படி பண்ணாரு, நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எனக்கு கண்ட்ரோலே இல்லை, அப்போ ஒரு நாள் குராட் என்னை ஹெல்ப் பண்ணிக்கிருக்கும் போது என்னோட காஸ்மோ பர்ஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் அவங்களோட கைகளை இழந்தாங்க, அடுத்த சிங்கனே அவங்களோட உயிரும் போயிடுச்சு, அதிலிருந்து அவங்களுக்கு காஸ்மோ இல்லாமல் உயிர் வாழவே முடியாது, அதனால காஸ்மோவில் குழந்தைகளை அவங்க கடத்தினாங்க. அப்படி தான் அவனோட சிஸ்டரையும் கடத்தினாங்க. ஆனால் உன்னோட சிஸ்டருக்கு எந்த ஒரு காஸ்மோவும் இல்லைன்னு தெரிய வர உன்னோட சிஸ்டரை விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க பழைய மாதிரியே இல்லை, அத்தீனா திரும்ப உலகத்துக்கு வந்ததும் இந்த உலகமே மாறிடும்னு அவங்க என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்க, அதனால தான் எல்மன் என்னை கூட்டிகிட்டு வந்து இங்கு வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம எல்மனை காட்டுறாங்க. எல்மனோட இடத்த சோகமாக இருந்துக்கிறக்கும் போது அவனோட அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறான், நம்ம ரேடில் குராடோட சிக்னேச்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம எல்மன் சொல்கிறான், நீ உடனே இந்த இடத்துட்டு போயாகணும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறான், நான் இந்த ஃபைட்டை விட்டு ஓடி போகிறதா இல்லை அப்படின்னு சொல்ல எல்மன் சொல்றா, இல்லை நீ போய் சியானாவை கண்டுபிடிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், இதில் நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினோட பேர் தான் சியானா. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோன்னு கதைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, அவங்க என்னோட அக்காவை கடத்திட்டு போனதுக்கப்புறம் நான் அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன், அதிலிருந்து அவங்கள தேடாத இடமே இல்லை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அவங்க உனக்கு அவங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீ என்னவா மாறப்போறான்னு. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, நான் வீரனாகணும்னு ஆசைப்படவே இல்லை, நான் எங்கள் அக்காவோடு இருக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் மட்டும் என்ன இதெல்லாம் ஆசைப்பட்டா ஏற்றுக்கிட்டேன், எங்கள் அம்மா சொன்னதெல்லாம் உண்மையோ, ஒருவேளை நான் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி நான் புறப்படுத்த வந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கேட்காங்க, அது எப்படி உனக்கு தெரியும். நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, என்னோட மைண்டில் வந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்காங்க, எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா, நான் அத்தேனாவா மாறி ஏதாவது தப்பாக நடந்தால் நீ என்னை தடுத்து நிறுத்துவன்ட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல ஹெலிகாப்டர்ஸ் பறக்கிற சவுண்ட் கேட்குது. அப்படி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, அது வந்திருக்கிறது என்னோட அம்மா தான். அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த சைட்டை நோக்கி ஓடும்போது நம்ம ஹீரோ வந்து சொல்கிறாங்க, நீ அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பாவை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, சரி ஓகே நானும் உன் கூட வாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நம்ம எல்மனை காட்டுறாங்க. அவர் ஒரு சிலையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கலாட்டி எடுத்து அதிலிருந்து ஒரு பாம்பு மாதிரி எடுக்காங்க. அவரோட வீட்டு வாசலில் ஃபுல்லாக காட்ஸ் கன்னோட வெயிட் பண்ணிக்கிறாங்க. அப்படியே குராடோட ஆட்கள் கதவெல்லாம் உடச்சி தள்ளிட்டு உள்ளே வந்து எல்மனோட ஆட்களை அடித்து போட்டு வராங்க. அப்படியே எல்மனோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து, சியானா எங்கே இருக்குன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்ல அந்த எல்மனோட அசிஸ்டன்ட் இருந்திருப்போம் பார்த்தீங்களா, சியானாவை போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்மன் அனுப்பியிருப்பாங்க. அவன் அவனோட ஃப்ளைட் அடிக்க போகும்போது குராடோட ஆட்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா காட்ஸையும் அடித்து போட்டுருப்பாங்க. அப்படியே அவனும் அந்த காட்ஸோட சண்டை பிடிக்காங்க. அவன் அவனோட ஸ்பெஷல் புல்லட்ஸும் அவனோட ஒரு லத்திமா அவனோட கையில வச்சிருப்பான், அதெல்லாம் வச்சு அந்த குராடோட ஆட்களை தம்சம் பண்றான். அப்புறம் மெல்மனோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்கிட்ட வந்து, சியானா எங்கிருக்கண்டு மரியாதையா சொல்லிடு, உங்களுக்கு தான் தெரியும்ல நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தோம், அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டா நம்ம அவளை என்ன வேணாலும் பண்ணலாம்ண்டு, அவன் ஏன் அடக்கமா நல்லா தான் இருக்கா, ஒரு சின்ன பொண்ணை கொள்றது எப்படி ஒரு காரியமா வரும், நீ எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு மெல்மன் கேட்க. அப்படியே அவங்க அழைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஹீரோயின் பைக்ல வராங்க. வந்தது அவங்களை தடுத்து ரெண்டு இரும்பு மனுஷனுக்கு வரானுங்க. நம்ம ஹீரோ அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போகும்போது அந்த கிளப் ஓனர் இருந்துப்போம் பாத்தீங்களா, இரும்பு மனுஷனை மாத்திருப்பான் அந்த லேடி, அவன் முன்னுக்கு வந்து நம்ம ஹீரோவோட ஃபைட் பண்றோம். அப்படியே எல்மனை காட்டுறாங்க. எல்மன் அவங்க எக்ஸ் ஒய்ஃபு கிட்ட சொல்றாங்க, நீ அவளை காயப்படுத்த கூடாது அப்படின்னு வச்சிருந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த சிலையில இருந்து அந்த பாம்பு மாதிரி வச்சிருப்பாரு, காட்டி மறட்டுவாரு. அப்படியே காட்டும் போது அவங்க எக்ஸ் ஒய்ஃப் அவங்களோட காட்ஸை கூப்பிட்டு அவனோட கையில் இருக்கக்கூடிய பாம்பு எடுத்து உடச்சி போட்டுறான். அப்படியே எல்மன் கஷ்டப்பட்டு எழுந்து வந்து அந்த சிலையில இருந்து ஒரு மெயினான பாம்பு எடுத்து அவங்க எக்ஸ் ஒய்ஃப் முன்னாடி போடுறாங்க. அதிலிருந்து தப்பிச்சு அவங்க எப்படி யோசிச்சு பிளேயர் இடுறாங்க. அந்த பாம்பு வெடிச்சதுல அந்த இடமே சுக்குன்னு வரா போயிடுது. அந்த இடம் இருந்த
வந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிடுது. அதுல எல்மன் ஹீரோ ஹீரோயின் மற்றும் அந்த இரும்பு மனுஷனுங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அப்படியோ நம்ம ஹீரோ எப்படியோ அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இருந்து தப்பிச்சிருப்பான். அவன் மயக்க கண்ணோட பார்க்க ரெண்டு இரும்பு மனுஷனுங்க நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட்டாக நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அந்த ஒரு சங்கிலியில போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கதக்க போறாங்க. போய் அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மோசமான அம்மா நான் நீ நினைச்சிருப்ப அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க என்னோட அப்பாவை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல அவரோட முடிவு அவரே தேடிக்கிட்டாரு, எல்லாத்தையும் நானே சரி பண்ண விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு குராட் சொல்றாங்க. ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணி அப்படி கதைச்சுக்கு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கேட்காங்க, இது வலிக்குமா அப்படின்னு கேட்க அவங்களும் கண் கலங்கிட்டே சொல்றாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல டெலந்து போக அவனோட அசிஸ்டன்ட் அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதில் வழி தாங்க முடியாத ஹீரோயின் கத்துறாங்க. அப்படியே கட் பண்ண அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆன இடத்துல நம்ம ஹீரோ முட்டி போட்டு குற்ற உணர்ச்சியில் கதறிட்டிருக்கான், என்னால் ஹீரோயினை காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அப்படி இருக்கே நம்ம மைலாக் வந்து எல்லாம் நினைக்கிற மாதிரி நினைச்ச இடத்துல நடந்துடாது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ஆறுதல் சொல்லி அவனோட தோலில் கைப்பட போகும்போது அவனோட காஸ்மோ பர்ஸ்ட் ஆகுது. அப்படி அவனோட விஷனில் மெரின் வராங்க. மெரின் வந்தது நம்ம ஹீரோ சொல்கிறாங்க, மெரின் நீ சொன்னது உண்மைதான், நான் ஒரு நைட் இல்லை, என்னால் அவளை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்ல நம்ம மெரின் சொல்றாங்க, ஒரு நைட் ஒருபோதும் ஆன் பண்ண தப்பு நினைச்சு வருந்த மாட்டான், அவனோட பர்பஸ் என்னன்றதுல குறியா இருப்பான், நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ணிச்சா அப்படின்னு சொல்ல நம்ம மெரின் இருந்த இடத்து அவனோட அக்கா வராங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வராங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ கேட்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க, நீ உண்மையிலே யார்த்தான் காப்பாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து ஒரு பையன் நல்ல ரசம் கேக்குது. அதை நோக்கி நம்ம ஹீரோ போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கொந்திட்டு அழுதுட்டு இருக்கான். அழுதுட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க, மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சொல்றாங்க, பரவாயில்ல இது எதுக்கும் நீ பொறுப்பு இல்ல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அவனை கை விடுத்து எழுப்புறாங்க. எழுப்பி அவனை கட்டி பிடிச்சிட்டு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ரியல்ல ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோ நம்பிக்கையோட நான் சியானாவை திரும்ப கொண்டு வர போறேன் அப்படின்னு மயிலாக்கையும் கூட்டிட்டு கிளம்புறான். அப்படியே நம்ம ஹீரோயினு காட்டுறாங்க. ஹீரோயின் வழி தாங்க முடியாம ரொம்ப கத்துறாங்க. அப்படியே ஹீரோ உம்மாயிலக்கும் ஃப்ளைட்ல வந்துருக்காங்க. அப்படியே மயிலக்கு சொல்றாங்க, நீ குதிக்கிறது ரெடியா இருக்கியா, அவங்க நம்மள ரேடர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க, என்னால் அதுக்கு பக்கத்தில் தான் போக முடியும், லேண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல அவங்கள நிறைய மிஷல்ஸால அட்டாக் பண்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளைட்டோட டோரை திறந்து குதிக்கும். அப்படியே நம்ம ஹீரோ குதிக்கும் போது அவனோட காஸ்மோ ரிலீஸ் ஆகி அவனுக்கு முன்னிருந்ததை விட பயங்கரமான ஒரு ஆர்மரை கொடுக்குது. அவனை எதிர்த்து வந்த அந்த இரும்பு மனுஷங்கள் எல்லாம் இவன் பீஸ் பீஸ் ஆக்குறான். அவனை எதிர்த்து கெஷியஸை கூட ஒரே அடியில் அடிச்சு மட்டையாக்கிடுறான். அப்படியே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அழிக்கிற ப்ராசஸ் 93% வரைக்கும் ஏறிட்டு நம்ம ஹீரோயின் கத்துற சத்தத்தை கேட்க முடியாது. குராட் இதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இதை நிறுத்த போறது கிடையாது அப்படின்னு அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அப்படியே குராட் அவங்க காட்ஸை கூப்பிட்டு அவனோட அசிஸ்டன்ட கொன்னுடு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த அசிஸ்டனோட காஸ்மோ வெளியாது அவனுக்கு ஒரு மாதிரி ஃபயர்ல பயங்கரமான ஒரு ஆர்மர் அவனுக்கு கொடுக்குது. அவன் அந்த இரும்பு மனுஷனுங்களை போட்டு துவைச்செடுக்கான். ஹீரோயினை காப்பாத்த போன குராட கூட அவன் அடிச்சு போட்டுடுறான். அப்படியே அவர்கிட்ட இருக்கக்கூடிய வால்ஸ் எல்லாம் உடைச்சிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வேண்டி வரான். வரும்போது அவனை எதிர்த்து அந்த அசிஸ்டன்ட்காரன் நம்ம ஹீரோவை எதிர்த்து ஃபைட் பண்றான். அப்படியே அவன் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் மூவில ஆக வேற லெவல்ல இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோட ஹார்ஸ் பவரும் அவனோட ஃபீனிக்ஸ் பவரும் ரெண்டும் சேர்ந்து ஃபைட் பண்ணுது. அந்த ஃபைட்ல அந்த பில்டிங் சுக்குநூறு உடஞ்சு போயிடுது. அப்படியே குராட காட்டுறாங்க. குராட் தள்ளாடி தள்ளாடி எழுந்து போய் அந்த ஹீரோவை ப்ரொசஸ் பண்ற அந்த மெஷின் இருக்கக்கூடிய வயர் எல்லாத்தையும் புடுங்கி போட்டுறான். புடுங்கி போட நம்ம ஹீரோயின் அழிக்கக்கூடிய அந்த ப்ரொசஸ் நின்றுடுது. அப்படியே நம்ம ஹீரோயின் அத்தேனா மாறுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சியானா அப்படின்னு கத்தும் போது அந்த அசிஸ்டன்ட் காரன் சொல்றான், இப்ப அவ உன்னோட ஆள் கிடையாது, அவ காட் ஆஃப் வார மாறிட்டா, நம்ம அவளை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நம்ம சியானாவை அட்டாக் பண்ண போறான். அட்டாக் பண்ண போன அவன் ஒரு நொட்டியில அழிஞ்சு போயிடுறான். அப்படியோ இந்த பூமியில ஆட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட காஸ்மோ வெளியாகும் போது கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாமே அழிஞ்சு போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஹீரோயினோட வாய்ஸ் ஓடுது, உன்னால கண்டிப்பா அத்தை நான் தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கஷ்டப்பட்டு முன்னாடி நோக்கி வந்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வரும்போது அவனோட ஆர்மரே அழிஞ்சு போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் பக்கத்துல வந்து சொல்றாங்க, நீ காட் ஆஃப் வார் கிடையாது, யாரோட டெஸ்டினியும் கற்கள் எழுதப்படல, அத்தேனான்னு சொல்றவன் மனிதர்களுக்கு பாதுகாவலர் ஆயிருக்கணும், அவர்களோட எதிரியா இருக்க கூடாது, நீ என்னவாவே நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம், ஆனா என்ன நடந்தால் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஹீரோ சொல்ல சியானாவோட கண்கள் கலங்குது. அப்படி அழிக்கப்பட்ட எல்லாம் பழைய நிலைமைக்கு மாறி அதெல்லாம் சரியாகுது. அப்படியே கட் பண்ண சியானா நம்ம ஹீரோவோட கைகள்ல படுத்துக்கிறாங்க. ஹீரோவோட உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் குணமாகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் எழுந்து அவங்க அம்மா இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க, அதாவது குராட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. அவங்க சாகர நிலைமையில இருக்காங்க. அப்படி அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்றாங்க, என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நானே என்ன பத்தி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருந்தேன். அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்களோட
அவங்க உடம்புல ஏற்பாடு இருக்கக்கூடிய காயங்கள் எல்லாம் குணமாகுது. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அவருடைய டேமேஜ் ஆயிருக்கக்கூடிய அந்த பிளைட்ல இருந்து மைலாக் தட்டு தடு மாதிரி எழுந்துருவாராம். வந்து நம்ம சியானா ஓடி போய் மைலாக் அப்படின்னு சொல்லி அவங்களையும் போய் கட்டுப்பிடிக்காங்க. அப்படியே மைலாக் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க, நீ நினைச்ச சாதிச்சுட்டு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு இடத்துல இருந்து கதைச்சிட்டு இருக்காங்க, அதை பின்னாடி இருந்து மெரினும் பாத்துக்கிட்டாங்க. அதோட இந்த படமும் முடியுது.